சிரிச்சிட்டே நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நிறை கொடுத்து பொற்காசுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி சிலை மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சோழி மஞ்சள் நிறமானது லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்த நிறம்னு சொல்லுவாங்க ஏ ஒரு குட்டி குட்டி தேங்காய்களை தான் பாக்குறீங்க லகு நாரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி தேங்காய்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாமரை விதைகள் எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயாரோடைய ரொம்ப விருப்பமான ஒரு மலர் வந்து தாமரை மலர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய குபேர லக்ஷ்மி விளக்குகள் தான் பார்த்துட்ருக்கீங்க வஸ்திரம் அதாவது பூஜைகள் செய்யும் பொழுது நீங்கள் போடுறதுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு நம்ம துணிகள் பயன்படுத்துவோம் அதுவுமே குபேர வண்ணமான பச்சை நிறத்துல இருந்தால் ரொம்பவே ஸ்பெஷல் முத்துவோடு சேர்ந்து நவரத்னங்களும் இருக்குது இந்த நவரத்னங்களோடு சேர்ந்து உங்களால் முடிஞ்சதுன்னா மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து இந்த குபேர வஸ்துவும் இருக்கும் இந்த குபேரருக்கான வஸ்துக்களை நம்ம அழகாக அஞ்சலைப்பட்டியில ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய செமி ஜெம் ஜெம்ஸ்டோன்ஸால செய்யப்பட்ட இந்த விளக்குகள் தான் ரொம்ப அழகான மகாலட்சுமி தாயாரும் குபேரனுடைய சிலையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த குபேர சிலை ரொம்ப அழகா நேர்த்தியாக பூரண கும்பத்தோடு இருக்கக்கூடிய ஸ்வர்ண மகாலட்சுமியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பொற்காசுகள் நிறைந்த அந்த பானையிலேருந்து அழகாக பொற்காசுகள் அந்த தட்டில் வந்து நிறைகிற மாதிரி அழகா ஸ்வர்ணத்தினுடைய கலரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் இருக்கக்கூடிய இந்த ஃபோர் இன்ச்சஸ் சிலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபோர் இன்ச்சஸ் உயரத்தில் மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்த ஒரு குபேர சிலையை தான் பார்க்குறீங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஒரு ஸ்வர்ணத்தினுடைய கலரில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான சிலை தான் இந்த சிலையுமே ரொம்ப நேர்த்தியாக குபேரலட்சுமியினுடைய வஸ்துக்களோடு சேர்ந்து இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு செவன் இன்ச்சஸ் உயரத்தில் செய்திருக்கக்கூடிய இந்த சிலையோட ரேட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ரொம்ப அழகாக ஒரு ஜேடு ஜேடால் செய்யப்பட்ட ஒரு மாலை தரித்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்காங்க இந்த மாலையோட ரேட்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த சிலையோட ரேட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகா நேர்த்தியா இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி தேங்காய்களை தான் பாக்குறீங்க லகு நாரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி தேங்காய்கள் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கிறது மூலயமா ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி சம்பத்து கிடைக்கும் அப்படிங்குற ஒரு நம்பிக்கை உண்டு மகாலட்சுமி தாயாருடைய வாசம் நிறைந்த வஸ்துக்களில் இந்த லகு நாரியலும் ஒன்று இதில் ஒரு பதினோரு எண்ணிக்கை கொண்டு ஒரு பேக்கெட் கொடுக்குறோம் இந்த பேக்கெட்டோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நீங்கள் லக்ஷ்மி வஸ்துவாக இதை பூஜை அறையிலேயே வைக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வியாபார ஸ்தலங்களை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயுமே இந்த ல லகு நாரியலை பயன்படுத்தலாம் இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் பதினோரு எண்ணிக்கைகளில் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாமரை விதைகள் எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயாருடைய ரொம்ப விருப்பமான ஒரு மலர் வந்து தாமரை மலர் அந்த தாமரை மலரினுடைய விதைகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த விதைகளானது அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படுது லக்ஷ்மி குபேர வஸ்துக்களில் ரொம்ப அழகாக இந்த தாமரை விதைகளை நம்ம பூஜையில் பயன்படுத்தலாம் இந்த தாமரை விதைகள் நூற்றி எட்டு எண்ணிக்கைகள் கொண்டிருக்கும் இதனுடைய விலை இருநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஃபோர் இன்ச்சஸ் உயரத்தில் மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்த ஒரு குபேர சிலையை தான் பார்க்குறீங்க இந்த சிலையோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருப்பாங்க இதிலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி டால்ஸாக அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்வர்ணத்தினுடைய கலரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் இருக்கக்கூடிய இந்த ஃபோர் இன்ச்சஸ் சிலை இந்த சிலையோட ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் நல்ல பூரண கும்பத்தோடு இருக்கக்கூடிய ஸ்வர்ண மகாலட்சுமியை தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த பொற்காசுகள் நிறைந்த அந்த பானையிலேருந்து அழகாக பொற்காசுகள் அந்த தட்டில் வந்து நிறைற மாதிரி அழகாக செய்திருக்காங்க இந்த சிலை மார்பிள் டஸ்ட்டு ஃபைபராக செய்திருக்கக்கூடிய இந்த சிலையோட ரேட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் இந்த சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான இந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஆசிர்வாத நிலையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு யானைகள் யானைகள் இருக்குது இந்த யானை பொம்மைகளோட ரேட்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் மார்பிள் டஸ்ட்டு ஃபைபர்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலில் செய்யப்பட்ட ரொம்ப அழகான மகாலட்சுமி தாயாரும் குபேரனுடைய சிலையும் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த குபேர சிலை ரொம்ப அழகாக நேர்த்தியாக குபேரர் வந்து அழகான ஒரு கீரி பிள்ளை அதாவது ரத்ன கற்களை கக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கீரிப்பிள்ளையை அவருடைய வாகனமாக வச்சுருப்பார் அந்த கீரி பிள்ளையோடு சேர்ந்து வாஸ்து மீனும் அதில் இருக்குது தாமரை கமலத்தில் பொற்காசுகளோடு சேர்ந்து ஒரு வாஸ்து மீன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவருடைய வாகனமான குதிரையும் பொறிக்கப்பட்டிருக்கு ரொம்ப நேர்த்தியாகவும் அழகா குபேரருடைய முகத்தை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு ஆசிர்வாதம் பண்ற மாதிரி ரொம்ப ஜம்முன்னு இந்த குபேரர் அமர்ந்து இந்த குபேரரோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயார் ரொம்ப சாந்தமான நல்ல சிரிச்ச முகத்தோட ஒரு தாமரை கமலத்தில் அமர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க லக்ஷ்மி குபேரர் சிலையாக சேர்த்து வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த சிலையை நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் ரெகுலராகவே நீங்க வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸாக தான் இந்த சிலைகள் செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் அபிஷேகமே கூட இந்த மெட்டீரியலில் செய்யலாம் இந்த மகாலட்சுமி தாயாரோட ரேட்டு ரூபாய் வரும் ஆயிரத்தி குபேரோட ஐம்பது ரூபாய் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரொம்ப அழகாக சிரிச்சிட்டே நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நிறை கொடுத்து பொற்காசுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி சிலை இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபீட் உயரத்தில் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு தாமரை கமலத்தில் அம்பாள் வந்து ரொம்ப அழகாக அமர்ந்திருக்காங்க தன்னுடைய ரெண்டு கைகள்லையுமே தாமரை கமலத்தை தான் ஏந்தியிருக்காங்க ஒரு கை வந்து நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியும் இன்னொரு கையில் பொற்கொடத்தோடமும் அமர்ந்திருக்காங்க இந்த சிலையினுடைய ரேட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த சிலை வந்து மார்பிள் டஸ்ட்டு ஃபைபர்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு நான் வந்து இந்த சிலையில் ரொம்ப அழகாக ஒரு தாமரை மணி மாலையை அவங்களுக்கு சாத்தியிருக்கேன் ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப நேர்த்தியாக செய்திருக்காங்க இந்த சிலையை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய செமி ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸால் செய்யப்பட்ட இந்த விளக்குகள் தான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லேருந்து தியா மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்திய கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட இந்த விளக்குகள் நம்மளுடைய ஷாப்பில் ஸ்பெஷலாகவே கிடைக்கும் இந்த ஸ்டோன்ஸில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பிளெயினாக ஸ்டோன்ஸாக வச்சாவே இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்ல ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நல்ல வெல்த் அண்ட் லக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ்ன்ற இந்த ஸ்டோனை சொல்லுவாங்க அதே ஸ்டோனில் ரொம்ப அழகாக இந்த மாதிரி விளக்குகள் எடுத்திருக்காங்க நான் நம்மளுடைய ஷாப்பில் ரொம்ப சாரி ரொம்ப 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 நான் நம்மளுடைய ஷாப்பில் அழகாக ஒரு தீபத்தை பொருத்தி வச்சுருக்கேன் மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து குபேரர் இருக்கார் பச்சை வண்ணத்து குபேரர் முன்னாடி அழகான இந்த க்ரீன் ஸ்டோனால் செய்யப்பட்ட இந்த ஜேட் ஸ்டோன் விளக்குகளை ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்டோன் விளக்கு பார்த்திங்கன்னா ஜேட் ஸ்டோனால் செய்யப்பட்டிருக்கு இதில் நமக்கு ஜேட் ஸ்டோனும் கிடைக்கிது அவெஞ்சரின் ஸ்டோனும் கிடைக்கிது இந்த ஸ்டோன் விளக்கோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு விளக்கினுடைய ரேட்டு நான் வந்து இந்த ஸ்டோனில் விளக்கு ஏற்று ஏற்றி நம்ம ஷாப்பில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோன் விளக்கில் நம்ம விளக்கு ஏற்றுறதன் மூலயமா நமக்கு வந்து மகாலட்சுமி தாயாரோடைய ஆசிர்வாதத்தோட நல்ல வெல்த் அண்ட் லக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஸ்டோனையும் பார்த்தீங்கன்னா வெல்த் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோனில் நம்ம அழகாக தீப ஒளி திருநாளிலேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய எல்லா நாட்கள்லுமே குபேர வஸ்தோடு சேர்ந்து குபேர சம்பத்துக்களோடு நிறைந்த செல்வம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால இந்த விளக்குகளை நம்ம பயன்படுத்தலாம் நம்மளுடைய பூஜை அறையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குபேர வஸ்துக்கள் நிறைந்த ஒரு அஞ்சரை பெட்டி பித்தளையால் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு அஞ்சரை பெட்டியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த அஞ்சரை பெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மேலே வந்து ஒரு பீகாக்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எம்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது இதனுடைய ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இதே அஞ்சரை பெட்டியில் நாங்கள் குபேர வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த குபேர சம்பத்துக்களை வச்சுருக்கோம் பச்சை வண்ண குங்குமத்தோடு சேர்ந்து ஒரு ஏழு பாக்ஸ்லேயுமே ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸோட ரேட்டு வஸ்துவோடு சேர்ந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இது வந்து குபேரருக்கான வஸ்துக்களை நம்ம அழகாக அஞ்சரை பெட்டியில் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுக்கணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்தானத்துக்கான ஒரு பொருளை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த பொருளானது ரொம்ப அழகாக நேர்த்தியாக கூர்மாவதாரத்தோடு சேர்ந்த ஒரு கிளாஸ் பவுல் கூர்மாவதாரம் அப்படிங்கிறது பெருமாளுடைய அம்சமாகவும் இருக்குது வாஸ்து நிவாரணியாகவும் இந்த கூர்மங்கள் இருக்குது அழகாக இந்த கூர்மாவதாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ஆமைகள் இந்த பிளேட்டோட சேர்ந்து வரும் இந்த பிளேட்டில் நல்ல ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த கால் நினைகிற மாதிரி இந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த கூர்மாவதாரம் எப்போவுமே நம்மளுடைய வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ந நிவாரணியாக நம்ம இதை பயன்படுத்தலாம் வாஸ்து குறைபாடுகளை நீக்கி நமக்கான தன ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த வாஸ்து ஆமைகள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு இந்த வாஸ்து ஆமைகளுடைய ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பொதுவாகவே நம்மளுடைய வீடுகளில் சில்லறைகளுடைய சத்தங்கள் கேட்டிருந்தா நம்மளுடைய வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் நம்மளுடைய வீட்டில் பூஜைகளை பயன்படுத்துறதுக்கு பித்தளையால் செய்யப்பட்ட அழகான காயின்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸில் லக்ஷ்மி குபேரரோட சம்பத்தோடு சேர்ந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்ஷ்மி குபேர எந்திரம் பொறிக்கப்பட்ட காயின்ஸ் இந்த காயின்ஸ் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கைகள் இருக்கும் இந்த காயின்ஸோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேல்ஸ் பண்ணுறோம் இதே காயின்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் மகாலக்ஷ்மியை பிரதானம் பண்ணி ரொம்ப அழகாக மகாலக்ஷ்மி தாயாரோடு சேர்ந்து இந்த குபேர வஸ்துவும் இருக்கும் இந்த காயினோட ரேட்டுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நூற்றி எட்டு எண்ணிக்கைகளில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர வஸ்துவோடு சேர்ந்து குபேர எந்திரத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த பெரிய சைஸ் காயின் ஒரு காயினோட ரேட்டு தேர்ட்டி ருபீஸ் வரும் முப்பது ரூபாய் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பித்தளையால் செய்யப்பட்ட குபேர பானைகள் ரொம்ப அழகாக ஒரு ஐந்து அடுக்கு கொண்ட இந்த பானைகளோட ரேட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த குபேர பானைகளில் நீங்கள் பச்சரிசி புளி பருப்பு வகைகள் நவ தானியங்கள் நவரத்னங்களை ரொம்ப தாராளமாக நம்ம இதில் போட்டு நம்மளுடைய பூஜை அறையில் ரொம்ப நிறைந்த ஒரு படியாக நம்ம இதில் வச்சுக்கலாம் இந்த பானைகள் நிறை பானைகளாக இருக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க வீடுகளில் இந்த பானைகளில் போடுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த வருஷம் நாங்கள் நவரத்னங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் குபேர பானைகளில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய நவரத்னங்களை கேட்குறீங்க வெளியில் எங்கேயுமே கிடைக்கல நீங்கள் ஏதானும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க அதுக்காக இந்த வருஷம் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த நவரத்ன கற்கள் ரொம்ப அழகாக செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸாக இருக்கக்கூடிய இந்த நவரத்ன கற்கள் முத்துவோடு சேர்ந்து நவரத்னங்களும் இருக்குது இந்த நவரத்னங்களோடு சேர்ந்து உங்களால் முடிஞ்சதுன்னா வெள்ளியும் தங்கமையும் கலந்து உங்களுடைய குபேர பானைகளில் நீங்கள் ஃபில் பண்ணலாம் ரொம்ப அழகான நேர்த்தியாகவும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாக்சம் நிறைந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நவரத்ன கற்களோடைய ரேட்டு ஒன் ஃபிஃப்டி வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குபேர வஸ்திரம் அதாவது பூஜைகள் பொழுது நீங்கள் போடுறதுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு போடுறதுக்கு நம்ம துணிகள் பயன்படுத்துவோம் அதுவுமே குபேர வண்ணமான பச்சை நிறத்துல இருந்தால் ரொம்பவே ஸ்பெஷல் குபேர பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வஸ்திரம் விளக்கு திரி பச்சை நிற குங்குமம் இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக செய்யப்பட்ட ஒரு குங்குமம் ஒரிஜினல் குங்குமம் இந்த குங்குமத்தோடு சேர்த்து இந்த வஸ்திரத்தோட ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நீங்கள் பார்க்குற இந்த குபேர கண்ணாடி அதாவது பூஜைகள் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த கண்ணாடியில் வந்து குபேரரையும் மகாலட்சுமியும் அவங்களுடைய முகத்தை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களுக்குமே அதாவது கண்ணாடியை பார்த்து மகிழாதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை வந்து ரொம்ப அலங்காரத்தோடு அது இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறதுனால இந்த குபேர மிரரை வந்து நம்ம பூஜை இறையில் வைக்கலாம் இந்த மிரரோட ரேட்டு ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த குபேர மிரர் கண்ணாடிகள் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த மாதிரி ஒயிட் மெட்டலில் கோல்டு கோட்டிங் பண்ணி சில்வர் கோட்டிங் பண்ணி ஒரு ஆன்டிக் டோனில் செய்யப்பட்டிருக்கு இந்த கண்ணாடிகளோட ரேட்டு ஒன் ஃபிஃப்டி ஒரு பீஸோட ரேட் குபேர வஸ்துக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அழகான குன்றின் மணி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய குன்றின் மணி மட்டும் நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த குன்றின் மணி ஒரு தேர்ட்டி கிராம் அளவுகளுக்கு இந்த பேக்கெட் செய்யப்பட்டிருக்கு இதனுடைய ரேட்டு ஐம்பது ரூபாய் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்னலக்ஷ்மி தோரணம் மகாலக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வாஸ்து குறைபாடுகளை நீர்க்கக்கூடிய இந்த நேச்சுரல் நெல் நெல் மணிகளால கோர்க்கப்பட்ட இந்த தோரணம் இந்த தோரணங்களை நம்மளுடைய வாசல்ல நிலப்படியில கட்டலாம் நிலப்படியில் கட்ட முடியல அப்படிங்கிறவங்க பூஜை இறையிலுமே கட்டலாம் இந்த தோரணத்தோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நேச்சுரல் பொருட்களிலே இந்த நெல்லுக்கு மட்டும்தான் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பவர் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம கோவில்கள் எல்லாம் கூட கோவில் கொடிமரங்களில் இந்த மாதிரி நெல்களை கட்டி வைப்பாங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அறுவடை செய்யக்கூடிய முதல் நெல்லை கட் பண்ணி நம்மளுடைய வாசலில் கட்டி வைப்பாங்க அது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று தான் அதுவுமே ரொம்ப அழகாக கைவினை கலைஞர்களால் ஒரு தோரணம் மாதிரி க்ரியேட் பண்ணி வாசலில் நில வாசலில் கட்டுற மாதிரி தோரணமாக நம்மளுடைய க ஷாப்பில் கிடைக்குது இந்த நெல் தோரணத்தோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காரு குபேர விளக்குகள் ரொம்ப அழகாக ஒரு ஒரு காயின் வச்சு குபேர லக்ஷ்மியோடு சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு காயினு இந்த விளக்குகளில் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா குபேர யந்திரமானது பொறிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு நல்ல குழியோடு இருக்கக்கூடிய ஒரு குபேர விளக்கு இந்த விளக்கோட ரேட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருப்பீஸ் நூற்றி எண்பது ரூபாய் வரும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எட்டு க லக்ஷ்மி அஷ்ட லக்ஷ்மிகளுடைய காயின்ஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய அஷ்டகுபேர லக்ஷ்மி விளக்குகள் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த விளக்கோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிட்டி காஜலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி குட்டி வளையல்கள் தான் பெண் தெய்வங்களுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு இந்த குட்டி வலைகளில் நம்ம பயன்படுத்தலாம் கண்ணாடி வளையல்கள் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமான ஒன்று தான் இந்த கண்ணாடி வளையல்கள் நீங்கள் சாமிகளுக்கு மாலையாக கோர்த்து மாலையாக தருவிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக ஒரு குட்டி குட்டி கண்ண கிண்ணங்களில் இந்த கண்ணாடி வளையல்களை நிரப்பி ஒரு வரிசை மாதிரி அதாவது தட்டு வரிசை மாதிரி பூஜை ரயிலையும் வைத்துக்கொள்ளலாம் இந்த சிட்டி காஜல் வந்து மூணு கலர் வரும் ஒரு ரெட்டு ஒரு எல்லோ ஒரு க்ரீன் இந்த ஒரு செட்டோட ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இது தனித்தனியாக ஒவ்வொரு கவர்லையுமே நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்துன்னு மூன்று வளையல்களுமே எண்ணிக்கையாக செய்யப்பட்டிருக்கு இந்த செட்டோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு குபேர பானை தான் இந்த பானையானது அழகா ஒரு க்ரீன் கலர் டோன்ல கிளாஸில் செய்யப்பட்டிருக்கு மெட்டல்ல செய்யப்பட்ட இந்த குபேர பானையினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நேற்றியா ஒரு பீகாக்ல ஒரு மூடி மாதிரி செய்திருக்காங்க இந்த பானைக்குள்ள மகாலட்சுமியினுடைய பாதமானது பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த மாதிரி குபேர காசுகளை ஒவ்வொரு போட்ரி சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு போட்ரிக்கும் ஒவ்வொரு காயின் மேனைக்கு நீங்கள் நூற்றி எட்டு காயின்ஸ் ஒரு செட்டுக்கு வரும் நீங்கள் இந்த குபேர பானையில் இந்த காயின்ஸை பயன்படுத்தலாம் இந்த குபேர பானையோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த பானையை அழகாக இந்த மூடி போட்டு மூடி நீங்கள் உங்களுடைய பீரோவில் லாக்கரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை பூஜை அறையோடவே சேர்த்து நம்ம வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் இதனோடய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப அழகாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கு தான் இந்த சங்கு வகை பார்த்தீங்கன்னா சக்கரத்தினுடைய வரிவத்தில் ஒரு பிரமீடு மாதிரி ஷேப்பில் இருக்கும் இந்த சுதர்சன சக்கரத்துடைய ரேட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆரோக்கியத்தின் அடையாளமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின அம்மிக்கல் ஆட்டுக்கல்லோட செட்டு வகைகளை தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக கௌரி செட்டுன்னு சொல்லி இந்த செட்டு குட்டி குட்டி இந்த மாதிரி மினியேச்சர்ஸில் கொடுக்குறாங்க இது பியோர் ஸ்டோனில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் எப்படி நம்மளுடைய அம்மிக்கல் ஆட்டுக்கள் பயன்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி இந்த மாக்கல்லையே செய்திருக்காங்க இந்த ஸ்டோனுடைய தத்ரூபமாக அந்த எப்படி மினியேச்சர்ஸில் செய்யணுமோ அதே மாதிரி செய்திருக்காங்க இதோட ரேட்டு தௌசண்ட் த்ரீ வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஒரிஜினல் வளம்பொரி சங்கு அழகாக ஒரு பிளேட்டில் இந்த சங்கை வச்சு அதில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு காயினையோ இல்லாட்டி நீங்கள் துளசியையோ போட்டு பூஜை அறையில் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறது மூலயமா நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்ற நம்பிக்கை பல காலமாக நம்மளுடைய ட்ரெடிஷனில் இருக்குது வலம்புரி சங்கோட ரேட்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நம்மளுடைய ஷாப்பில் அழகாக மெச்சூரிட்டி சைஸ்னு சொல்லக்கூடிய இந்த சிக்ஸ் இன்ச்சஸ் சங்குகளை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ரேட்டு எட்நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கோமதி சக்கரத்தினுடைய மதர் ஷெல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த மகாராஜ கோமதி சக்கரத்துக்கான மதர் ஷெல் மகாராஜ சக்கரம்னு சொல்கிறது நம்மளுடைய படிநிலைகளில் உயரத்தில் அதாவது நம்மளுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகளில் உச்ச நிலையை அடையிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது மகாராஜ கோமதி சக்கரம் அந்த கோமதி சக்கரத்துடைய மதர் ஷெல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக நம்ம மகாலட்சுமி தாயாருடைய நிறத்துலேயே அந்த சங்கானது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இந்த சங்கோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்காரு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சோழி மஞ்சள் நிறமானது லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்த நிறம்னு சொல்லுவாங்க இந்த நிறத்தில் ரொம்ப அழகாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த சோழிகளை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கிடலாம் பூஜை இறையில் இந்த சோழிகளை ஒரு பதினோரு எண்ணிக்கைகளில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் பண்ணப்பட்டிருக்கு இந்த பேக்கெட்டோட ரேட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் நீங்கள் இந்த சோழிகளை பதினொன்று இருபத்தி ஒன்று நூற்றி எட்டு எண்ணிக்கைகளில் கூட நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்குமே அதாவது லக்ஷ்மி குபேர பூஜையில் ஸ்பெஷலான அர்ச்சனைகள் பண்ணும்போது நீங்கள் இந்த எல்லோ கலர் சோழிகளையுமே பயன்படுத்தி அர்ச்சனை பண்ணலாம்